பெற்றோருடனான கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பின் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் வரும் 16ஆம் தேதியிலிருந்து 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்கலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் பள்ளிகள் திறப்பு குறித்து பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில், அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் நிர்வாகம் மற்றும் பெற்றோரிடம் கருத்துக்களை பெற ஏதுவாக வரும் 9ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறவுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களின் தலைமையில் அன்று காலை 10 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்றும், இதில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் பெற்றோர் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை பொறுத்து அந்தந்த பள்ளிகளை திறப்பது குறித்து அரசால் முடிவெடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் மற்றும் அரசு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.